بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد كما صليت على إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت في العالمين إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உண்மையில் நாம் எல்லோரும் இருக்கக்கூடிய இடம் என்பது அல்லாஹ்வினுடைய மாளிகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எனவே அல்லாஹுடைய சகீனா என்கின்ற அமைதியும் ரஹ்மத்தும் அருளும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்று முதலிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக, அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஏதோ நாம் கேட்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வைத்திருக்கின்றான் வெள்ளிக்கிழமை தினம். எனவே இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அங்கீகரிக்கக்கூடிய நேரமாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா நம்முடைய அமர்வை இந்த பயான் நிகழ்ச்சிகளை தர்பியாவில் நாம் பெற்ற விடயங்களை பிரயோசனமடைய வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றேன். உண்மையில் நேரம் என்பது மிகவும் அரிதாக இருப்பதனால் ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டுவது இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தம் என்று கருதுகிறேன். காரணம், உண்மையில் இந்த காலகட்டம் என்பது உள்ளத்தில் ஈமானுடைய வளர்ச்சியோடு நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஈமான் உள்ளங்களிலிருந்து எடுக்கப்பட்டு இன்று எல்லோருடைய உள்ளங்களும் பாழடைந்த நிலைப்பாடில் இருக்கின்றது. ஈமான் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதென்பது மிகவும் கடினமான அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால், நம்முடைய உள்ளம் ஏதோ ஒரு ரீதியில் நோயடைந்து போயிருக்கின்றது என்பதுதான் காரணமாக இருக்கின்றது. இப்படியான இந்த உள்ளத்துக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், இந்த உள்ளம் குணமடைய வேண்டுமாக இருந்தால், நாம் எல்லோரும் அல் குர்ஆனின்பால் செல்ல வேண்டும். அடிக்கடி நாம் திக்ர் என்கின்ற விடயத்தை செய்ய வேண்டும், அல் குர்ஆனை ஓத வேண்டும். அதன் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற நோயை நாம் குணமடைய வைக்கலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது, அல்லாஹுவை சிந்திக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளம் என்பது அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானே, அந்த காலத்தில் தான் நாம் வாழ்கின்றோம். ஆக நாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் இந்த அல்லாஹுவை திக்ர் செய்கின்றதனுடைய சிறப்புகள், ஏக பல விடயங்களை இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லிக்காட்டி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது, மசலுல்லதி யத்குரு ரப்பஹு வல்லதி லா யத்குரு ரப்பஹ் மசலுல் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடியவனுக்கும் அல்லாஹுவை சிந்திக்காமல் ஞாபகமூட்டாமல் இருப்பவனுக்கும் உதாரணம் எப்படி என்றால்,
உயிரோடு இருப்பவனையும் உயிரோடு இல்லாமல் இருப்பவனுக்கும் ஒப்பாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹுவை சிந்திக்கக்கூடியவன், அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவன், அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய மனிதன் உயிரோடு வாழ்பவன் போன்று. அவன் இறந்த பின்னால் எப்படி அவன் வெறும் சடமாக புணமாக இருக்கின்றானோ அதே போன்றுதான் அவன் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாமல் இருக்கின்ற பொழுது ஆகிவிடுகின்றான் என்று நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதிகமாக நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நோயை குண அடைய வைக்க வேண்டுமாக இருந்தால் அதிகமாக நாம் திக்ர்கள் செய்ய வேண்டும். சந்தர்ப்ப துவாக்கள் என்று இஸ்லாம் எத்தனையோ சொல்லித்தந்திருக்கின்றது. நாம் ஏனைய சகோதரர்களை நாம் எல்லோரும் நானும் நீங்களும் விமர்சனம் செய்கின்றோம். எப்படி? துவாவை மசனூன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தினூடாக நிறைய சகோதரர்கள் பிரார்த்தனைகளை பாடமாக்குகின்றார்கள். அந்த பிரார்த்தனைகளை குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதாக இல்லாத பிரார்த்தனைகள் எல்லாம் ஓதுகின்றார்கள் என்று நாம் அடுத்த சகோதரர்களை விமர்சனம் செய்கின்றோம். ஆனால் நாம் குர்ஆன் ஹதீஸோடு இருக்கின்ற துவாக்களை விளங்கி மனநமிட்டு ஏதோ அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களில் அந்த பிரார்த்தனையை நாம் கடைபிடிக்கின்றோமா என்றால் நானும் நீங்களும் அற்பமானவர்களாக குறைந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம். பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது என்ன ஓதுவது என்று கேட்டால், இப்ப இருக்கின்ற சகோதரர்களிடத்தில் ஒருவரிடத்தில் கேட்டால் சொல்லுவதற்கு ஏதோ ஒரு விரலிட்டு எண்ணக்கூடிய சகோதரர்கள் தான் இருப்பார்கள். அற்பமான காரியம் சாப்பிடுகின்ற பொழுது அல்லது சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால் என்ன ஓத வேண்டும் என்று கேட்டால் கூட நம்முடைய சகோதரிடத்தில் ஒரு சில சகோதரர்கள் தான் செல்லுவார்கள். இப்படியான காலகட்டத்தில் நாம் இருக்கின்ற பொழுது அல்லாவிடத்தில் நாம் நெருக்கத்தை உண்டு பண்ணுவது எப்படி, நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற நோயை நாம் எப்படி குண அடைய வைக்கலாம் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். காலத்தினுடைய தேவை அவ்வாறு தான் இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு மனிதனுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கு மத்தியில் போட்டித்தன்மையும் பொறாமை, வஞ்சகம், குரோதம் என்கின்ற தன்மை மனிதனுக்கு மத்தியில் பரவலாகவே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இப்படியான நோய்களிலிருந்து மனிதன் விடைபெற வேண்டுமாக இருந்தால் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வழி என்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கலாமை ஓதுவதும் இப்படியான திக்ர்களை பாடமிட்டு மனநமிட்டு செய்வதும் மரணத்தை பற்றிய சிந்தனை நமக்கு மத்தியிலே வரவழைப்போமாக இருந்தால்தான் இப்படியான நோயிலிருந்து நாம் விடுதலை பெறலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிறைய விடயங்களை நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்திகளூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் ஒரு சில விடயங்களை மாத்திரம் இந்த இடத்தில் நேரத்தை கருத்தில் கொண்டு ஞாபகமூட்டுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்து கொள்கின்றார்கள். இருந்து கொண்டு கேட்கின்றார்கள், அலா அதுல்லுக்கும் கன்சின் மின் குனூசுல் ஜன்னா என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், தோழர்களே, உங்களுக்கு சுவர்க்கத்திலிருந்து பொக்குசங்களிலிருந்து ஒரு பொக்குசத்தை நாம் கற்றுத்தரட்டுமா என்று கேட்கின்றார்கள். கேட்டபொழுது சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாருங்கள் என்ன அப்படி என்று கேட்கின்றார்கள். கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. சொல்லுங்க பாப்போம், சிரமமான வார்த்தை அது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. இந்த உலகத்திலே எந்த விடயங்களுக்கும் எந்தவித ஆத்மாக்களுக்கும் எதுவே சக்தியும் இல்லை அல்லாஹு தாலாவை தவிர. சுருக்கமான கருத்து. இப்படியாக நாம் செய்வோமாக இருந்தால் சுவர்க்கத்தில் உள்ள பொக்குசங்களிலிருந்து ஒரு பொக்குசத்தை நமக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி ஸகீரத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இல ரஹ்மான் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான அல்லாஹி அலீம் என்றார்கள். உங்களுக்கு நாவுக்கு சொல்வதற்கு மிகவும் இலகுவானதும் நாளை மறுமையிலே நீங்கள் அல்லாவிடத்திலே உங்களுடைய அமல்களை நெருக்கப் போகின்ற அந்த தராசில் நன்மைகளை கதிக்கக்கூடியவுமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமாக இருந்தால் அது என்னென்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்தது, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அலீம்.
என்ன பிரச்சனை என்றால், இன்று என்னுடைய பிரச்சனையும் உங்களுடைய பிரச்சனையும் பிராக்டிக்கல் பண்ணுவதல்லனா, நடைமுறைப்படுத்துவதில் நாம் எல்லோரும் திறக்குறைச்சலாக இருக்கின்றோம், நினைக்கின்றோம். சகோதரர்களே, இது உதுவை செய்து கொண்டு கிபிலாவை முன்னோக்கியவர்களாக ஒரு இடத்தில் அமர்ந்துதான் நாம் செய்ய வேண்டும் என்று கருதுகிறோம். நாம் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு விடயங்களையும் செய்கின்ற பொழுது எத்தனையோ நேரங்களை நாம் நமக்காக வேண்டி ஒதுக்குகின்றோம். அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகள் ஏதாவது அவர்களுக்கு நேரம் கிடைத்து விட்டதென்றால் எப்படியாவது வீட்டில் தன்னுடைய கணவனுக்கு ஒரு மொடலான சாப்பாடை தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள். அல்லது ஏதாவது நம்முடைய வீட்டிலே காட்சி பொருளாக ஒரு மொடல் பணி எதனை நாம் செய்யலாம் என்று சிந்திப்பார்கள். இப்படியாக பெண் சமுதாயங்கள் ஒரு பக்கம், ஆண்கள் மிகவும் கவலை என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு 10 அல்லது 15 வருடங்களுக்கு முன்னால் இந்த புறம் பேசி திரிகின்றது என்பது அல்லது கோல் செல்கின்ற காரியம் என்பது பெண்களுக்கு மத்தியிலேதான் மலிவாக காணப்பட்டதென்று குரல் கொடுத்து பேசக்கூடிய அளவாக இருந்தது. இப்ப கவலை ஆண்களும் கூட. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு எங்கேயாவது ஒரு இடத்திலே உட்கார்ந்து விட்டார்கள் என்றால் யாரையாவது ஒரு தலைப்பாக எடுத்து போடுவார்கள். யாராவது ஒருவருடைய தலைப்பு அங்கே பேசப்படும். அந்த பேச்சிலே பேசுகின்ற பொழுது ஏன் பேசுகின்றீர்கள், எதற்காக பேசுகின்றீர்கள் என்று கேட்கக்கூடியவர்கள் குறைவு, அற்பமானவர்கள் தான். பேசுகின்ற இடத்தில் வருகின்ற சகோதரர் எப்படி இருப்பார் என்றால் அதில் இன்னும் மிருதூட்டி பேசக்கூடியவர் தான் வருவார். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் இப்படியான சூழல்கள் வருகின்றது இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும். சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நபிகளார் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர். அல்லாஹு தஆலா அவருக்கு செட்டிஃபை பண்ணிவிட்டான், சுவர்க்கமும் உங்களுக்கு வாஜிப் என்று. அப்படியான அந்த நபி அவர்களும் கூட ஒவ்வொரு வேளையிலும் சந்தர்ப்பங்களில் யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, மாற்றி அமைக்கக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்திவிடு, எதன்பால் வழிபடுவது உன்னை, உன்னை வழிபடுகின்ற விடயத்திலும் இந்த இஸ்லாத்திலும் என்னை ஸ்ட்ராங்காக நீ ஆக்கிவிடு என்று அவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹும்மா ஆதினி தக்வாஹா, யா அல்லாஹ், எனக்கு இறையச்சம் என்கின்ற அந்த தக்வாவை நீ தந்துவிடு, என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மையாக்கிவிடு என்று அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் யார் சகோதரர்களே? கல்ப் என்பது அரபியிலே, கல்ப் என்றால் கலப என்ற அந்த வினையடியிலே இருந்து வந்தது, புரளக்கூடியதுதான் உள்ளங்கள். இப்பொழுது நாம் பேசுகின்ற பொழுது ஏதோ நானும் உணர்வு வசப்பட்டு பேசுகின்றேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், ஏதோ நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். நாம் இன்றிலிருந்து வாழ்க்கையை நாம் இந்த அமைப்பில் தான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சிந்தனை வரும். கேட்டுவிட்டு பள்ளியை விட்டு சென்று விட்டோம் என்றால் சூழல் மாறுகின்றது, நாம் பாசுபடுகின்றோம். சோழர்களே, நம்முடைய அமல்களை அப்படியே நாம் வளமை போன்று செய்கின்றோம். எனவே அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ பயப்பாட்டத்துக்கு மத்தியில், அவர்களுக்கு சுவர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்ட அந்த நபி ஒவ்வொரு வேளையிலும் இப்படி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்றால் நாம் யார் சகோதரர்களே? நம்முடைய நிலைப்பாடு என்ன? எனவே நாங்கள் கட்டாயமாக, நம்முடைய உள்ளம் என்பது நோய்பட்டிருக்கின்றது, இந்த நோயை குணப்படுத்துவதற்கு அதிகமாக நாங்கள் பிரார்த்தனைகளை துவாக்களை செய்ய வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, யார் சொல்லுங்க பாப்போம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, தூய்மையான அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் என்று ஒரு மனிதன் சொல்லிவிடுவானாக இருந்தால் எத்தனை தடவை? ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுவோம். சிரமமா இது? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று ஒவ்வொரு நாளைக்கும் 100 விடுத்த நாம் சொல்லுவோமாக இருந்தால் இதனுடைய பிரதிபலிப்பை பாருங்கள். நம்முடைய செய்த பாவங்கள் இருக்கின்றது, சிறிய பாவங்கள், முன்பின் செய்த சிறிய பாவங்கள் இருக்கின்றதே, அதுகளெல்லாம் அழிக்கப்படுகின்றது. எதுவரைக்கும் என்றால் வலவு கானத் மிஸ்லு ஸபத்தில் பஹர், நம்முடைய தவறுகள், பாவங்கள், பிழைகள் கடலில் இருந்து ஒரு நுரையளவு அப்படி இருந்தாலும் கூட
அல்லாஹு தாலா இதன் மூலமாக மன்னிக்கின்றான். சுபஹானல்லாஹ். என்ன சிரமம் சகோதரர்களே, நம்முடைய உள்ளமும் தூய்மை அடைகின்றது. நாம் எவ்வளவு தவறுகள் பாவங்கள் செய்கின்றோம், நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், எல்லோருமாக கருதுகிறோம். எப்படி நோன்பு பிடித்தம் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது, ஹஜ்ஜை செய்து விட்டோம் என்றால் நாம் இன்று பிறந்த பாலகன் போன்று வருகின்றோம். நமக்கு ஏதோ இதர வணக்கங்களை நாம் செய்துவிட்டோம் என்று கருதினோம் என்றால் சுவர்க்கம் கிடைத்துவிடும் என்று நாம் கருதுகிறோம். நிச்சயமாக அந்த எண்ணம் என்னம் என்பது அல்லாஹு தஆலா கூலி கொடுக்க வேண்டும். இருப்பினும் நாம் அடிக்கடி அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய நாம் ஏன் இப்படியான பயிற்சிகள் நம்மளுக்கு வருகின்றதல்ல, ஏன் இப்படியான சிந்தனைகள் நமக்கு மத்தியிலே வருவதல்ல? என்ன, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று ஒரு நாளைக்கு நூறு விடுத்த நாம் செல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா இப்படி நம்முடைய பாவங்கள் தவறுகளை மன்னிக்கின்றான். கடலில் உள்ள ஒரு நுரை அளவு இருந்தாலும் சரியே என்றால், நாம் காலையில் எழுந்ததிலிருந்து தூக்கம் செல்லுகின்ற வரைக்கும் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்ற சோதர்களே? எப்பாவது தூக்கத்துக்கு செல்கின்ற பொழுது யாரையும் சிந்திக்காமல் நாம் தூங்கியிருக்கின்றோமா? நானும் நீங்களும் நம்முடைய பிரச்சனைகள் ஆயிரத்தெட்டு பிரச்சனை நம்மளுக்கு மத்தியில் இருக்கும். நம்முடைய பிரச்சனையை எடுத்து கணக்கெடுக்கின்ற பொழுது அதற்கு தீர்வே இல்லாமல் இருக்கும். ஆனால் அடுத்தவனுடைய விடயத்தில், ஏன் ஊராருடைய ஊட்டுச்சோறு என்றால் உப்பு இல்லாமல் இருக்கும், தின்றதுக்கு நம்முடைய வாழ்க்கை ரெடியாக இருக்கின்றோம். நம்முடைய முதுமொழியிலே சொல்லுவார்கள், நடைமுறையிலே சொல்லுவார்கள், அப்படியான ஒரு காலம் நம்முடைய பிரச்சனையை நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய நடவடிக்கைகள் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாம் பார்ப்பதற்கு ரெடி அல்ல. அடுத்தவன் எப்படி தொழுகிறானா, ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுகின்றானா, ஆரையும் பற்றி பேசாமல் அவன் நடக்கின்றானா, அவன் தாடி வைத்திருக்கின்றானா என்று அடுத்தவனைத்தான் நாம் யோசிப்பதற்கு சிந்திப்பதற்கு ஆசைப்படுகின்றோம். நம்மிடத்தில் பார்த்தால் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், அடிப்படையிலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். இப்படியாக நாம் வாழக்கூடிய நாம் இந்த பயிற்சிகளை பெறுவதாக இருந்தால், இப்படியான சிந்தனைகளை நமக்கு மத்தியில் வளர்ப்பதாக இருந்தால், நாம் இந்த தஸ்பீஹ்களை, இந்த தஹ்மீதுகளை, இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய கலிமாக்களை நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் என்பது தெளிவானதாக, நோயிலிருந்து குணப்பட்டதாக அடைகின்றது, மிகவும் சிறப்புக்குரியதாகவும் ஆகின்றது. அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அமர்ந்து கொண்டு கேட்கின்றார்கள், உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு வாய்ப்பிருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், 1000 நன்மைகளை அடைந்து கொள்வதென்றால் எப்படி, நன்மையான காரியத்தை அடைந்து கொள்வதென்றால் எப்படி சிரமம் என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் சுபஹானல்லாஹ், 100 விடுத்தம் சுபஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹ்களை நீங்கள் செய்து விட்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு 100,000 நன்மைகள் வழங்கப்படுகின்றது. நீங்கள் செய்த தவறுகள் பிழைகள் இருக்கின்றதே, சிறிய சிறிய தவறுகள் பிழைகள் இருக்கின்றதே, அது 1000 தவறுகளும் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. சுபஹானல்லாஹ், என்ன வார்த்தை, சுபஹானல்லாஹ் என்று சொல்வது. ஒரு நாளைக்கு நாம் இப்படி செய்வோமாக இருந்தால் என்ன நடக்கின்றது என்று கேட்டால், நம்மளுக்கு 1000 நன்மைகள் வழங்கப்படுகின்றது. நாம் செய்த சிறிய சிறிய தவறுகள் பிழைகளை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். இது சிரமமான காரியமா சகோதரர்களே? இந்த செய்தியை நாம் முஸ்லிம் கிரந்தத்திலே பார்க்கலாம். சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த செய்தியை. எனவே நாம் இப்படியாக நிறைய விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருடைய சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்பது காணாது, அது நாள் கணக்கிலே பேசப்பட வேண்டிய தலைப்பு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த தர்பியாவுடைய நேரம், இந்த நாள் என்பது ஒரு சிறப்பு மிக்கப்பட்ட நாள், நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பமான சிறந்த ஒரு நாள் என்றால் இந்த வெள்ளிக்கிழமை தினம். அந்த தினத்தில் நாம் தர்பியாவில் கலந்திருக்கின்றோம் என்றால் நாம் இந்த இடத்தில் எல்லோரும், நானும் நீங்களும் கரைந்து செல்கின்ற பொழுது, சுபஹானக்கல்லாஹு வபிஹம்திக் என்கின்ற அந்த தஸ்பீஹை நாம் செல்லுகின்ற பொழுது, செல்வதற்கு முன்னால் நாம் எல்லோரும் திட சந்தர்ப்பம் பூர வேண்டும். எப்படி பூர வேண்டும் என்றால், இன்ஷா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை அமைப்பு என்பது
திட்டம் என்பது எப்படி அல்லாஹுமுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தர்ப்ப பிரார்த்தனைகளை சொல்லி காட்டிருக்கின்றார்களோ, செய்து காட்டிருக்கின்றார்களோ, அதனை நான் ஃபாலோ பண்ணுவேன், அதனை நான் கடைபிடிப்பேன், எந்த தஸ்பீஹ்கள் தஹ்மீதுகளுக்குரிய சிறப்புகள் என்று நான் அறிந்தேனோ அதை இந்த வாரத்தில் நான் இன்ஷா அல்லாஹ் செய்து அதனுடைய பிரதிபலிப்பை நான் காணுவேன். அல்லாஹ்வில் நம்பிக்கை வையுங்கள் சகோதரர்களே. ஏன் நாம் நமக்கென்று தலையிடி வருகின்ற பொழுது, இரண்டு பெனடோலை பாவிக்கின்ற பொழுது நம்முடைய தலையிடி போய்விடுகின்றது, குணமடைகின்றது என்று அந்த பெனடோலில் நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். அல்லது ஏதாவது ஒரு வைத்தியரை நாடி அங்கே மருந்தை பெற்று வந்து நம்மளுக்கு அந்த நோயின் மூலமாக குணமடைகின்றது என்றால் அந்த மருந்திலே நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். படைத்த ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தெளிவுபடுத்தப்பட்ட இந்த மார்க்கம், இதனை செய்தால் உங்களுக்கு இப்படி நம்பிக்கையான நல்ல நன்மைகள் கிடைக்கின்றது, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது என்று சொல்லப்பட்டதன் பின்னால் அந்த அல்லாஹ்வுடைய அந்த தூதரனுடைய வாக்கில் நாம் நம்பிக்கை வளர்ந்தவர்களாக இருக்கின்றோம். எனவே நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவருடைய தூதர் வாக்களித்து விட்டார்கள் என்றால், உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அது கிடைக்கும். அதிலே நம்பிக்கை வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே நீங்கள் இந்த கலிமாக்களை தஸ்பீஹ்களை செய்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வித்தியாசம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹு தஆலா ஆக்குவான். அல்லாஹ்விலே உறுதியாக நீங்கள் இருங்கள். அப்படி இருந்து நீங்கள் இதனை நடைமுறைப்படுத்துவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை காணலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நாம் எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. வாஆஃபிரு தஆவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.